ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்க பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம பார்க்க போற வீடியோ ஏன் இந்த விருச்சக ராசியில் பிறந்தோம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இதை பாருங்க அப்படின்ற வீடியோ பகுதியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்றது எல்லாமே இது உண்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், நீங்கள் என்ன தான் வந்து விருச்சக ராசியில் இல்லை நீங்கள் மேஷ ராசியில் பிறந்திருந்தாலும், உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு சரியில்லை அப்படின்னா, நீங்கள் எந்த ராசி மேஷம் இருந்தாலும் சரி, இல்லை ரிஷபம், முதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சக ராசியில் பிறந்தது மட்டும்தான் அப்படின்லாம் கிடையாது. ஜனனகால ஜாதகத்தில் கிரகங்களின் நிலை சரியில்லை, அல்ல உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய தசாபுக்திக்குரிய கிரகம் வலுவிழந்திருக்கு அப்படின்னாலும் இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கிற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஆனால் செப்பரேட்டாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, நிச்சயமாக எல்லாம் மாறுங்க. இப்போ ஒரு வகையில் வந்து நீங்கள் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் அதிகப்படியாக இருக்குது அப்படின்னா, அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, சனியின் பத்தாம் பருவம் ராசியில் இருக்குது. பொதுவாகவே சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆவே ஆகாது. ஏன்னா செவ்வாயை பொறுத்த அளவுக்கு வேகம் எதிலுமே சுறுசுறுப்பாக இருப்பார், சனியை பொறுத்த அளவுக்கு எதிலுமே மந்தத்தன்மை தான். வேகம்ன்றதே அவருக்கு கிடையாது, பொறுமை தான், நிதானம் தான். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரகத்தின் பார்வை செவ்வாய் வீடான விருச்சகத்தில் படும்போது இரண்டும் கலந்த பலன் மனக்குழப்பம் அதிகரிக்கும், தெளிவற்ற நிலையில் இருப்பாங்க, பதட்டப்படுவாங்க, பயம் இருக்கும், எந்த ஒரு வேலையையும் வந்து திட்டமிடுவது போல் செயல்படுத்த இயலாது, பல தடைகளை எதிர்கொள்வாங்க, தாமதங்கள் இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகளை எதிர்கொள்வாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் விருச்சக ராசியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய கிரகத்தின் தசாபுக்திக்குரிய கிரகம் வலுவிழந்து இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ ரியாலிட்டியில் என்ன தான் வந்து இப்போ சனியின் பார்வை இருக்குது, அதனால் வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கூட, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்திக்குரிய கிரகம் வந்து வலுவாக இருந்ததுன்னா இதை தாண்டியும் உங்களுக்கு நன்மையை செய்யும். அந்த மாதிரி சில விருச்சக ராசிக்காரங்க நிச்சயமாக இப்போவும் நல்லா இருப்பாங்க. அவங்க தொட்டது துளங்கும், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவாங்க, என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்து முடிப்பாங்க, திட்டமிடுவது போல் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும், நல்ல வளர்ச்சி இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் பெறுவாங்க, வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டு, இந்த மாதிரி எல்லா விதத்துலையுமே வந்து அவர்களுக்கு ஏற்றம் தரும் பாதைகள் உண்டாகும், சரிங்களா? அதனால் வந்து இயல்பாக ரியாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, இப்போ கோச்சார ரீதியான பலனெலாம் வந்து சனியின் பத்தாம் பருவம் உங்களுக்கு இருக்கான ஜனனகால ஜாதகத்தின்படி உங்களுடைய ஜாதகத்தில் கிரகநிலை எப்படி இருக்குது, அப்போ சனி வலுவிழந்து இருக்காரு அப்படின்னா இப்போ அவருடைய பார்வை வந்து உங்களுக்கு சரியான வலுவான பார்வையாக இருக்காது, அப்போ கெடுபலன் இருக்காது, சரிங்களா? ஆனால் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சனி பகவான் வலுவாக இருக்கார் அப்படின்னா இப்போ அதனுடைய அமைப்பு வந்து உங்களுக்கு கெடுதலை அதீதமாக தரும். அதனாலவே பல பிரச்சனைகள் எதிர்கொள்வாங்க. தொழில் வியாபாரத்தில் நஷ்டம், எடுத்தது எந்த முயற்சியிலும் வெற்றி கிடையாது, எதை செஞ்சாலும் நஷ்டம் மட்டுமே மிச்சமாக இருக்குது, ஒன்றும் பெரிய நன்மைகள் கிடையாது, ஏமாற்றங்கள் மிகுதியாக இருக்கும். இந்த மாதிரியான கஷ்டங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தில் கிரகநிலை வலுவிழந்திருக்கும், இல்லைனா இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி வலுவிழந்து இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த அமைப்பில் பிரச்சனைகள் எதிர்கொள்வாங்க. அதனால் செப்பரேட்டாக விருச்சக ராசியில் பிறந்தாலே கஷ்டம் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் மேஷ ராசியில் இல்லை நீங்கள் மகர ராசியில் பிறந்தாலும் சரி, இல்லை நல்ல முழு முதல் சுவர் குரு பகவான் அவருடைய வீடான தனுசு ராசியிலே நீங்கள் பிறக்கிறீங்க, ஆனால் தனுசு ராசியில் பிறந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கிரகங்கள் சரியில்லை, இப்போ கஷ்டப்படுவாங்க, அதான் உண்மை. அதனால் வந்து இந்த ராசியில் பிறந்தால் கஷ்டம், இந்த ராசியில் பிறந்தால் கஷ்டம் இல்லைன்னு கிடையாது. கடவுளின் படைப்பு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தின் படி தான் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளும் நிச்சயிக்கப்படும், சரிங்களா? கோச்சார ரீதியாக எடுக்கக்கூடிய பலன்கள் 75% தான் பலன் தரும். இப்போ இயல்பாக ரியாலிட்டியில் போயிட்டுருக்க சனி உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்காரு. சுகம் என்பது இருக்காது, நீங்கள் என்ன நினச்சாலும் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது, மன நிறைவு இருக்காது, மன குழப்பம் இருக்கும், தூக்கம் சரியாக இருக்காது, நேரத்துக்கு தூங்க முடியாது, நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நினச்சது மாதிரி சந்தோஷமாக இருக்க முடியாது, ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு கஷ்டம், எதையாவது நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க. பொதுவாகவே விருச்சக ராசியில் பிறந்தவங்க அதிர்ஷ்டசாலினே சொல்லலாம். ஏன்னா இவங்களை பொறுத்த அளவுக்கு எப்போதுமே வந்து சுறுசுறுப்பாக இருக்கணுன்ற எண்ணம் இருக்கும், தைரியமாக இருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு இவர்களுடைய இயல்பை இழந்திருப்பாங்க. ஏன்னா சனியின் பார்வை அங்கே இருக்கு இல்லைங்களா, அதனால் சுறுசுறுப்பாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப மந்தத்தன்மை, முதல்ல நல்லா வேகமாக இருப்பாங்க, ஒரு வேலையில் இறங்கிட்டாங்கன்னா அந்த வேலையை முடிக்கிறதுல முழு முனைப்பாக இருப்பாங்க, இப்போலாம் ரொம்ப சோம்பேறித்தனம் இருக்குது. ஏன்னா சனியின் பார்வை இருக்கும்போது அந்த மந்தத்தன்மை வரும், அப்போ அவங்களுடைய செயல்பாடுகளில் அவர்களால் முழுமையாக கவனம் செலுத்த முடியாது, அவங்களையே சில நேரங்களில் அவங்களுக்கு வெறுக்க தோணும். ஏன்னா முதல்ல நான் அவ்வளோ அழகாக நல்லாவே இருந்தேன், இப்போ எல்லாமே மாறிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு ரியாலிட்டி அவங்க மனசில் இருக்கும். அதனால் இயல்பாகவே வந்து சனியின் பார்வை இருக்கிறதுனால விருச்சக ராசி தன்னுடைய இயல்பை சரியான குணத்தையே சிலர் இழந்திருப்பாங்க. முதல்ல நான் வேறு மாதிரி இருந்தேன், இப்போ வேறு மாதிரி மாறிட்டேன், எவ்வளோத்தரம் என் லைஃப்பில் மாறிப்போச்சு, பணம் மட்டும்தான் இல்லை மற்ற எல்லாத்தையுமே நான் இழந்தும் விட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ கஷ்டங்களை எதிர்கொண்ட இந்த விருச்சக ராசி ஒரு வகையில் வந்து சனியின் பார்வை உங்களுக்கு பிரச்சனைகளை தந்தாலும் கூட, செவ்வாய் உங்கள் ராசிநாதன் தைரியம், வீரியம், வெற்றி, எப்போதுமே வந்து ஒரு பலம் நிறைந்த ஒரு நிலை, சரிங்களா? அதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். செவ்வாயே ராசிநாதனாக கொண்ட விருச்சக ராசி மனதில் ஒரு வைராக்கியம் எடுத்தாங்கன்னா அது உயிரே போனாலும் மாற்றிக்க மாட்டாங்க, அந்த மாதிரியான டைப்பு.
ஆனால் இந்த காலகட்டத்தில் அவங்களாலே ஒரு நிலையான முடிவு எடுக்க முடியாது. இந்த குழப்பம்ன்றது நிச்சயமாக இருக்கும். ஒரு வகையில் சந்திரன் உங்கள் ராசியில் நீச்சமடைகிறார் இல்லைங்களா, அந்த ராசி மட்டும் இல்லாமல் இப்போ சனி பார்வை இருக்கிறதுனால இன்னும் குழப்பம் கூடுதலாகும். அதனால் ஒரு தெளிவற்ற நிலை தான் இருக்கும். யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது, இவங்களும் நல்லா பேசுகிறாங்க அவங்கள நம்புறதா, இல்லை இவங்க நல்லா பேசுகிறாங்க இவங்கள நம்புறதா, அவங்க சொல்கிறது கரெக்டாக, இந்த மாதிரி உங்கள் மனதில் ஒரு தெளிவாக ஒரு பிடிப்பு இருக்காது. பிடிப்பற்ற நிலை, ஒரு விஷயத்தை முழுமையாக நம்புறதுக்கு நம்பகத்தன்மை என்பது மிக குறைவாக இருக்கும். அதனாலவே சில விஷயங்களில் நீங்கள் குழப்பம் அடைவீங்க, பதட்டப்படுவீங்க. அந்த பதட்டம் வேணாம், குழப்பம் வேணாம், நிதானமாக தெளிவாக இருங்க. எப்போவுமே ஒரு விஷயம் தெரியலன்னு நினச்சி வருத்தப்படாதீங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வருத்தம் நிச்சயமாக உங்கள்கிட்ட இருந்து நீங்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா விதத்திலுமே கூட கற்றுக்கணுன்ற எண்ணம் இருக்கட்டும், தோத்துட்டேன்னு நினச்சி வருத்தப்படாதீங்க. மீண்டும் முயற்சி செய்யுங்க. உங்கள் தோல்விக்கான காரணம் என்ன அதை தெரிஞ்சு அதை சரி செஞ்சு நீங்கள் மீண்டும் முயற்சி செய்யும்போது நிச்சயமாக அந்த இடத்துல வெற்றியை உங்களால் நிலைநாட்ட முடியும். பொதுவாகவே விருச்சக ராசியினர்கிட்ட வந்து அதிக திறமைகள் இருக்குது. அதில் ஒரு விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல நான் சொல்கிறேன், அது கரெக்டாக இருக்க மேட்ச் பண்ணி பாருங்கள். அதாவது வைராகியம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஒரு இடத்துல அவமானப்படுறாங்க அப்படின்னா அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வருவதை அதிகமாக மனதில் யோசிப்பாங்க. இனிமேல் அந்த மாதிரி ஒரு அவமானப்படக்கூடாது அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கும், வைராகியம் அதிகமாக இருக்கும். ஒரு இடத்துல சண்டை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அவ்வளோ ஈஸியாக சமாதானம் ஆக மாட்டாங்க. பொதுவாகவே விருச்சக ராசியினரை பொறுத்த அளவுக்கு போருக்கு துணிஞ்சவங்க அப்படின்னு சொல்லலாம். சண்டைகள்னால் ரொம்ப துணிஞ்சு இறங்குவாங்க, பயப்படவே மாட்டாங்க, துணிச்சலாக இருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டம் அவர்களுடைய இயல்பை இழந்ததுக்கு காரணம் சனியின் பார்வை இருக்கு இல்லைங்களா. அதனால் இயல்பாகவே அவங்களுடைய பெஸ்ட் குவாலிட்டிஸ், எவ்வளோ விஷயங்களை இழந்திருப்பாங்க. அவங்களையே சில நேரங்களில் வறுக்கிறதுக்கு முதல் காரணம் அதான். ஏன்னா ரொம்ப சோம்பேறித்தனம் இருக்கும், பயம் இருக்கும், இதுக்கு முன்னாடி அப்படி இருந்திருக்க மாட்டாங்க, துணிச்சலாக அசாத்தியமாக எதையுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ண விருச்சகராசி இப்போ பதட்டமும் பயமும் மனதில் குடிக்கொண்டு சில விஷயங்களில் நிதானமாக இருக்கிறன்ற பேரில் கிடைக்கிற வாய்ப்பை நழுவு விடுவாங்க. சிலருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல தொழில் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சிலர் தொழிலில் இழந்திருப்பாங்க, அதீத நஷ்டங்களை இந்த காலகட்டம் எதிர்கொண்டிருப்பாங்க. அது சனியினுடைய ஒரு சோதனை அப்படின்னு சொல்லலாம். அவங்கள சோதிக்கிறது ஒன்று, இந்த அடிக்கு நீங்கள் தாங்குவீங்களா, அவங்கள சோதித்தா நீங்கள் தாங்கி அதிலிருந்து மீண்டு வரணுன்ற எண்ணமும் தைரியமும் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெற்றுருவீங்க. ஏன்னா சனியை பொறுத்தளவுக்கு எப்போதுமே அவ்வளோ ஈஸியாக எதையும் தூக்கி கொடுத்துட மாட்டார். ஆனால் அவர் கொடுத்தாருனா யாராலையுமே தடுக்க முடியாதுங்க. மற்ற எந்த கிரகத்தாலையுமே சனி கொடுக்கறத தடுக்கவே முடியாது. உங்களுக்கு நன்மை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன், சனியை பொறுத்தளவுக்கு தொழிலுக்குலாம் அவர் தாங்க காரகத்துவம் வருவார். பொதுவாக தொழில் வியாபாரம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கெலாம் அவர் தான் அதிகமாக. அதிலும் இந்த இரும்பு சார்ந்த தொழில்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் சனி பலமாக இருந்தால் தான் அந்த இரும்பு சார்ந்த தொழிலை அவங்க செய்ய முடியும். மிகப்பெரிய ஆளாக இருக்காங்க அந்த கம்பி இரும்பு தொழிற்சாலைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்குலாம் சனி சரியான பலத்தில் இருப்பார். நீங்கள் சனீஸ்வர பகவான் கெடுவர் அப்படின்னு நினைக்காதீங்க, அவர் செய்தார்னா வேறு மாதிரி செய்வார், அதுதான் உண்மையும் கூட. அதே மாதிரி சனியின் பார்வை நமக்கு மந்தத்தன்மை தர்றது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த அளவுக்கு அவர் சோதிக்கிறாரோ அவருடைய அந்த நகர்வின் பீது, அதுக்கப்புறம் அவருடைய பார்வை முடியும் போது உங்களை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினாரோ அதற்கு இரட்டிப்பான நன்மைகளை நிச்சயமாக தருவார், அதுதான் உண்மையும் கூட. சிலர் அந்த வாய்ப்பு சரியாக பயன்படுத்திக்க மாட்டாங்க. ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுக்கங்களேன், அவங்க சனி கொடுக்குறத பொறுத்த அளவுக்கு பெருசாக தூக்கி கொடுக்குறத விட உங்களுக்கு அதை கொஞ்சம் சிம்பிளாக காட்டுவார், அதிலிருந்து அவருக்கு பெருசாக அதை கொடுப்பார். உதாரணத்துக்கு ஒரு ஆலமரத்தின் விதைன்னு வச்சுங்களேன், அதனுடைய விதை என்னவோ சிறுசு தான், அதனுடைய வளர்ச்சி என்னவோ பெருசு. அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, வேலை எல்லாருமே நான் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு அந்த படிப்பு கேட்ட வேலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த படிப்படியான முன்னேற்றமே நான் சனியை பொறுத்த அளவுக்கு நிதானம் தானுங்க, அப்போ அந்த மெதுவாக தான் உங்களுக்கு அந்த முன்னேற்றத்தை தருவார். அதனால் சிலர் வேலைக்கான வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை சரியாக பயன்படுத்துங்க. இந்த காலகட்டம் கிடைக்கும், நல்ல வேலைக்கான வாய்ப்புலாம் கிடைக்கும். ஆனால் அது உங்களுடைய தரம், நான் படித்தது அது, நான் எப்படி இதை செய்கிறது, இந்த மாதிரி ஈகோ பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வேலை நடக்காது. கிடைக்கிற வேலையை பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்கிறவங்க அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு உழைப்பு அதிகமாக இருக்குங்க. நீங்கள் உற்சக ராசியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த உழைப்புன்றது அதிகமாக இருக்கும். எவ்வளோ நேரம் வேலை பார்த்தாலும் சரி, வேலை முடிஞ்ச பாடு கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி தான் போகும். ஏன்னா சனியின் ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் வியாபாரத்தை பொறுத்த அளவுக்கு அதீத நேரம் உழைப்பு அதிகமாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். சிலர் ஒரு நிமிஷத்தில் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் 5 நிமிஷம் செய்கிற மாதிரி தான் இருக்கும், அதான் உண்மை. இருந்தாலும் அதை நினச்சி கவலைப்படாதீங்க. எந்த அளவுக்கு உங்கள் வேலையை நீங்கள் இன்னும் பிடிச்சு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றமும் உற்சக ராசிக்கு நிச்சயமாக இருக்கும். அதனால் மனதளவில் தெளிவாக இருங்க, கவலைப்படாதீங்க. பயம் என்பது இந்த காலகட்டம் சனியின் பார்வை இருக்கிறதுனால சில விஷயங்களை உற்சக ராசிக்காரங்க மனதளவில் எழும்பும், அதை தயவு செய்து வளர விடாதீங்க. எது கண்டும் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, விடாது முயற்சி செய்யுங்க. உங்களால் முடியுன்ற அந்த நம்பிக்கையோடு நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னு வச்சுங்களேன், சனீஸ்வர பகவானை பொறுத்த அளவுக்கு உங்களை சோதிப்பாருங்க. ஒன்றல்ல இரண்டல்ல பல வாய்ப்புகள் மீண்டும் மீண்டும் நீங்கள்
செய்கிறீங்களா, உங்களுக்குள்ள அந்த சலிப்புத்தன்மையும் உங்களுக்குள்ள அந்த ஜெயிக்கணுன்ற வேகம் இருக்கான்றதை சோதிப்பார். அது வந்து சிலர் தோத்துடுறாங்க, ஒரு முறை முயற்சி செய்வாங்க, இரண்டாம் முறை இதுக்கெல்லாம் நம்ம வந்து முயற்சி பண்ணிட்டு நேரத்தை வீணாக்கக்கூடாதுன்னு அந்த ஆப்ஷனை விட்டு அடுத்த ஆப்ஷனுக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க செஞ்சுட்டு இருந்தது ஒன்று அதையும் விட்டு மறுபடியும் நேரம் தான் வீணாகும். ஒன்றுமே கிடையாது, ஒரு இடத்துல புதையல் இருக்குன்றாங்க, ஒரு 10 அடிக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து 10 அடியில் 11 அடியும் நோண்டிட்டார், ஆனால் அந்த இடத்துல புதையல் கிடைக்கல. இன்னொரு ஒரு வந்து அந்த இடத்துல நோண்டும் போது ஜஸ்ட் ஒரு 1 அடி நோண்டும் போதே அந்த புதையல் கிடைக்குது. அதனால் ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக வந்து 10 அடி தான் நீங்கள் ஃபிக்ஸ் ஆகாதீங்க. அது கிடைக்கிறவர்களும் விடமாட்டேன், நான் தோண்டுவேன், நீங்கள் தோண்டினீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நிச்சயமாக வெற்றி பெறலாம். அது மாதிரி தான் ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு இலக்குலாம் கிடையாதுங்க. ஒரு விஷயத்தை அடைய போகிறோம் அப்படின்னா அது ஜஸ்ட் நமக்கு முன்னாடியாகவும் கிடைக்கலாம், நம்ம எதிர்பார்த்த தூரத்தை தாண்டியும் கிடைக்கலாம், சரிங்களா? அப்போ அதனால் வந்து ஒரு இலக்கோடு நீங்கள் பயணிச்சிங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. உங்கள் இலக்கு நீங்கள் அடைய விருப்பத்தில் இருக்கணும், சரிங்களா? அது எவ்வளோ தூரம் இருந்தாலும் நான் பயணித்து அதை பெறுவேன்ற எண்ணம் இருந்தால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி உற்சாக ராசி கண்டிப்பாக பெறலாம். ஏன்னா சனி பார்வை இருக்கும்போது அந்த உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த அனுபவம் சரியாக செய்வீங்க. ஒரு முறை இல்லை பல முறை செஞ்சாலும் அதை சரியாக வெற்றி பெறலாம். அதே மாதிரி சனி கொடுத்தாருன்னா மிகப்பெரிய ஆளாக மாறலாங்க. சனி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த காலகட்டம் இந்த பழைய பொருட்களை வாங்கி விற்கக்கூடியவர்களுக்கு வந்து நல்ல மதிப்பு கிடைக்கும், அதாவது நல்ல பணம் காசு கிடைக்கும். பழைய பொருட்கள் ஒன்றுமே கிடையாது. இப்போது ஒரு வகையில் உங்கள் ராசினாதான் செவ்வாய் இல்லைங்களா, ஒரு பூமி ஒரு இடம் வாங்குறீங்கன்னு வச்சிங்களா, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சிருக்கும் இடம், ஒன்றுக்குமே யூஸ் இல்லாத இடம் தான் ஆனால் வாங்கியிருப்பீங்க. அது உங்களுடைய டைமிங் பெஸ்ட்டாக இருக்குது. அப்போ வந்து அந்த டைமில் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த இடத்த நீங்கள் வாங்கி போட்டு குறுகிய காலகட்டம் கிடக்கும், பட் அது ஒரு அதோடைய வேல்யூ வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அந்த இடத்துல வந்து மணி அதிகமாக கிடைக்கும். ஆனால் அது வந்து சிலர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் கூட கவனமாக பண்ணணும். ஏன்னா இப்போ அந்த மாதிரி எவ்வளோ கோல்டு மால் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க நல்லாவும் இருக்காங்க, இருந்தாலும் ஒரு முறைக்கு இரு முறை அதை நம்ம செக் பண்ணிக்கணும், அது அது கரெக்டாக இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள், இந்த பழைய வண்டிகளை வாங்கி விற்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் நல்லா காசு கிடைக்கும். பழைய பொருட்களை வாங்கி விற்பவர்களுக்கு இப்போ நல்ல பணம் காசு கிடைக்கும், ஆனால் அது வந்து வெளிப்படையாக தெரியாது, அவங்க இவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்றது தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் சனியை பொறுத்த அளவுக்கு பழைய பொருட்களையே அதிகமாக சார்ந்திருக்கும், புது பொருட்கள் செட் ஆகாது. இப்போ உற்சாக ராசி புதுசாக ஒரு வாகனம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம், இந்த காலகட்டம் ஏதாவது சின்னதாவது ஒரு கீரல் விழும், வாங்கி 1 வாரம் 10 நாள் அதில் ஒரு சின்ன கீரலாவது விழும், ஏன்னா அது பழதாகிற மாதிரியான ஒரு கணக்கு இருக்கும் அந்த இடத்துல, அந்த மாதிரி இருக்குது, சரிங்களா? அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டம் நிதானமாக தெளிவாக இருங்க, பதட்டப்படாதீங்க. அதே சமயத்தில் பயம் என்பது மனதை ஆட்கொள்ள விடாதீங்க. விருச்சிக ராசியில் பிறந்துட்டால் வாழ்க்கை சுத்த வேஸ்ட் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் உங்களுக்கு ஜனனகால ஜாதகம் என்பது தலையில் எழுதப்பட்ட விதி, அதை மாற்றி அமைக்க இயலுமானால் மனதளவில் தன்னம்பிக்கை தைரியம் இருந்தால் அதை நமக்கேற்ற மாதிரி செயல்படுத்திக்கலாம், அவ்வளோதான். அந்த நேரமும் சூழ்நிலையும் நமக்கு அமையும் போது அதை பயன்படுத்திக்கணும். இப்போது உங்களுக்கு தலையில் நீங்கள் நல்லா வேலை செய்வீங்க, உங்களுக்கு நல்லா கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படின்னு எழுதியிருக்கு, நீங்கள் காலாட்டிகிட்டு உட்காந்துட்டு தான் கவர்மெண்ட் வேலை கிடைக்காது, அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் வேலைக்கான ஆப்ஷன் நமக்கு இருக்கும், அது கிடைக்கும், ஆனால் அதுக்கான முயற்சிகளை நம்ம மேற்கொள்ளணும், புரியுதுங்களா? அதனால் எதையுமே வந்து விடாமுயற்சியுடன் செயல்படுங்க, நிச்சயமாக அனைத்திலும் நல்லாயிருக்கும். அடுத்தடுத்த காணொலிகளில் உற்சாக ராசிக்கு இன்னும் தன்னம்பிக்கை தர மாதிரி உத்வேகத்தை கூட்டக்கூடிய வீடியோக்களை கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் எப்போதுமே வந்து கவலைப்படாதீங்க, கவலைப்படுறதுனால எதுவும் மாறாது. நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ நான் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுனா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.